தங்கத்தோட இறக்குமதி வரி திடீர்னு உயர்த்தப்பட்டிருக்குது. இது என்ன மாதிரியான பாதிப்புகளை விளைவுகளை உண்டாக்கும்? தங்கத்தோட விலை நிச்சயமாக உயரும். இவங்க எந்த அளவுக்கு வந்து இறக்குமதி தீர்வையை உயர்த்துகிறாங்களோ அந்தளவுக்கு உயரும். அது தவிர இன்னும் சொல்ல போனால் அதை விட கூடுதலாக உயரும். ஏன்னா எவ்வளோ உயர்த்துறாங்களோ அதன் மேலே ஜிஎஸ்டி 3% அதுவும் கூடும். உதாரணத்துக்கு 100 ரூபாய்க்கு 5 ரூபாய் இப்போ இவங்க உயர்த்திருந்தாங்கன்னா அந்த 5 ரூபாய் மேலே ஒரு 3% ஜிஎஸ்டி உயரும். ஆக இது நிச்சயமாக ஒரு விளைவுக்கு வழிவகுக்கும். உலக லெவலில் திடீரென்று ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. கொரோனாவால் வந்த பிரச்சனை, ரஷ்யா பிரச்சனையும் போதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம், இப்போ அமெரிக்காவில் பணவீக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஃபெடரல் ரிசர்வ் வட்டியை உயர்த்திட்டாங்க, இந்தியாவிலையும் வட்டியை உயர்த்துறாங்க. அதனால் பங்குச்சந்தையிலேருந்து பணம் வெளியில் போகுது. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிற பொழுது ரூபாய் மதிப்பு வந்து விழுந்து டாலர் மதிப்பு உயர்ந்துருச்சு, கிட்டத்தட்ட 79 ரூபா வந்துருச்சு. இந்தியா வந்து தங்கத்தையும் இறக்குமதி பண்ணுது, பெட்ரோலையும் இறக்குமதி பண்ணுது, ரெண்டுக்குமே டாலரில் கொடுக்கணும் அப்படிங்கிற பொழுது பெட்ரோலை நம்மளால் தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது, அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஆனால் தங்கத்தை கொஞ்சம் தவிர்க்க முடியும், அது ஒரு பெரிய அத்தியாவசிய பொருளோ உணவுப் பொருளோ கிடையாது. அந்த விதத்தில் அரசாங்கம் என்ன நினச்சிருக்கிறாங்க, நம்ம ஒரு மாதமும் செய்கிற ஏற்றுமதி இறக்குமதிக்கு இடையில் இருக்கிற இடைவெளி அந்த டெபிசிட் வந்து அதிகமாகிட்டே போகிறத கட்டுப்படுத்தணும், டாலர் விலையை கட்டுப்படுத்தணும், இல்லைனா இந்தியாவில் பணவீக்கம் வந்துடும். இது ரெண்டுக்கும் ஒரு தீர்வாக இப்போதைக்கு அவங்க உடனடியாக ஒரு பெயின் கில்லர் மாதிரி இந்த தங்கத்தினுடைய வரியை உயர்த்தி இருக்கிறாங்க. இதனால் என்ன ஆகும், தங்கத்தினுடைய இம்போர்ட் கொஞ்சம் குறையும். இப்போ கடந்த மே மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 6 பில்லியன்னா 48,000 கோடி ரூபாய்க்கு இந்தியா வந்து தங்கத்தை இறக்குமதி பண்ணியிருக்கு. இந்தியாவில் தங்கம் உற்பத்தி ஆகவில்லை, கோலா தங்க வேலை எப்பயோ மூடியாச்சு. இப்போதைக்கு தங்கம் என்றால் இறக்குமதி தான், இந்தியா நிறைய இறக்குமதி செய்யுது. அதை குறைக்கணும்னா வரியை கூட்டலான்னு நினச்சிருக்காங்க. இதனால் அரசாங்கத்துக்கு கொஞ்சம் வரியும் வரும், அதே சமயத்தில் கொஞ்சம் இறக்குமதி குறையும். ஆனால் இதுவே தீர்வு இல்லை, இது சாதாரண மக்களுக்கு வந்து ஒரு சிரமத்தை கொடுக்கும். இவங்க வந்து தங்கம் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு 5% விலை உயர்வு என்பது நிச்சயமாக ஒரு சிரமம். ஆனால் பெட்ரோலில் விலை ஏறாமல் இருக்கும். இது போன்ற விஷயங்களுக்கு இது ஒரு உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சாமானிய மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த தங்கத்தோட விலை அப்படிங்கிறது இந்த வரி விதிப்பால் இன்னும் எவ்வளோ வரைக்கும் உயரத்துக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது? இப்போ எத்தனை சதவீதம் உயர்த்துறாங்களோ அத்தனை சதவீதம் நேரடியாக உயர்ந்துடும். இப்போதைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு சவரனுக்கு 1000 ரூபாய் அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. இது வந்து இந்த வரியின் காரணமாக மட்டும், மற்றபடி சர்வதேச சங்கத்தில் சந்தையில் தங்கம் விலை இறங்குச்சுன்னா இங்கே இறங்கும், ஏறுனா ஏறும், அது வந்து அடிப்படை. அதற்கு மேலே இந்தியாவில் உள்ள வர்ற தங்கத்துக்கு இத்தனை சதவீதம் வரி என்று போடுகிற பொழுது அது ஒரு கூடுதலாக உயர்கிறது. டாலர் விலை உயர்ந்தால் தங்கம் இம்போர்ட் பண்ணுறதுனால அதனாலேயும் கொஞ்சம் கூட உயரும். அதனால் இன்னும் ஒரு தங்கம் ஒரு 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் வரைக்கும் உயர்வதற்கு இந்த நியூஸ் காரணமாக ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தங்கத்தை இறக்குமதியை தவிர்க்கலாம், வெளிநாட்டுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய விலையில் வந்து ஒரு 12% இந்த வரியால் விலை வித்தியாசம் இருக்கும் என்றால் சாதாரண மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க, தங்கம் வந்து இந்த வரி கட்டாமல் ஒரு தங்கத்தை வாங்குவோமா, கொஞ்சம் கடத்திக்கிட்டு வருவோமா, ஒரு ஸ்மக்லிங் பண்ணுவோமா, அதற்கு ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு விலை வித்தியாசம் வந்துருச்சு இப்போது வெளிநாட்டுக்கும் இந்தியாவிற்கும். இப்போ சீனாவில் கிடையாது, சிங்கப்பூரில் கிடையாது, அமெரிக்காவில் கிடையாது தங்கத்தின் மீது இறக்கு யாரும் நினைப்பதில்லை. பொருளாதாரத்தில் ஒரு பாதுகாப்பான முதலீடு என்று சொல்லலாம். அவ்வளவுதான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.